வணக்கம், மைசர் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம சில்வருக்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து செக் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம நண்பர் வந்து நம்மளுக்கு சொன்னார், செக் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஸோ அவருக்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சேட் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன், சில்வர் மினியில் வந்து எடுத்துக்கங்க. சில்வர் மினி எடுத்துகிட்டு 5 PM ஸ்ட்ராட்டஜி இது. 5 PM வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. சில்வர் மினியில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுடைய ஓப்பன் ப்ரைஸ், அந்த ஓப்பன் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ் கூட ப்ளஸ் 100 பாயிண்ட் ஏட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் வந்து 44,784 அப்படின்னா 100 பாயிண்ட் ஏட் பண்ணிங்க அப்படின்னா 44,884 வந்து உங்களுக்கு பை என்ட்ரி. 44,884 பை என்ட்ரி. அதே மாதிரி 44,984 இந்த 44,684 வந்து செல் என்ட்ரி உங்களுக்கு. 44,684 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செல் என்ட்ரி. டார்கெட் வந்து நான் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். அதாவது 1:1 ரேஷியோ 1, 1:2 ரேஷியோ 1. 100 பாயிண்ட் டார்கெட், 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் டார்கெட், இந்த 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 200 பாயிண்ட் டார்கெட் 1. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க உங்களுக்கு சார்ட்டில் வந்து நான் காமிச்சிடுறேன் எப்படிங்கன்னு. கரெக்டாக 5 PM கேண்டில் எடுக்கணும் நீங்கள். 5 PM அப்படின்னா உங்களுக்கு வந்து 17 காமிக்கும். 17 கேண்டில் அதாவது கரெக்டாக 5 o'clock வந்து நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். 5 o'clock கேண்டில் ஓப்பன் ஆனோடனே ஓப்பன் ப்ரைஸ் என்ன பாருங்கள். இந்த கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,784 கூட 100 பாயிண்ட் ஏட் பண்ணால் 44,884 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து பை எடுக்கணும். 44,684 பிரேக் பண்ணிச்சுன்னா செல் எடுக்கணும். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. லோவே பார்த்தீங்கன்னா 44,540 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருக்கும் அந்த ஒரே கேண்டிலில். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பட்டில் 1 டேயில் மட்டும் மோர் தேன் 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். கீழே பாருங்கள் சார்ட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எவ்வளோ கீழே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக படுது. லோ பார்த்தீங்கன்னா 43,978. நம்ம 44,684 செல் எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 பாயிண்ட் பக்கமாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ 100 பாயிண்ட் டார்கெட் வச்சுருந்தாலும் அச்சீவ் ஆயிருக்கும், 200 பாயிண்ட் டார்கெட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லோ பாயிண்ட் வந்து நான் ஒவ்வொரு சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் சீட்டை வச்சு நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் பண்ணிகிட்டே போங்க. ட்ரெயில் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இதில் மேக்ஸிமம் டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு சில நாளில் 2000 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள் ப்ரீவியஸ் டே எடுத்துக்கிறேன், 27/9. 27/9 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 கேண்டில் எடுக்கிறேன் நான். 17 கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45,305. ஸோ நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா 45,405 தான் பை எடுப்போம். அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸல் சீட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 45,305 பை என்ட்ரி வந்து 45,405, செல் என்ட்ரி வந்து 45,205. டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருச்சு நம்மளுக்கு அன்றைக்கி. 27/9 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் பக்கமாக கே வந்திருக்கு. 45,205 பிரேக் பண்ணி செகண்ட் கேண்டிலே பிரேக் அவுட் எடுத்துருச்சு. பிரேக் அவுட் எடுத்துட்டு நம்ம 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுருப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. கிட்டத்தட்ட உங்களுக்கு 44,675 வரைக்கும் வந்துருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட். இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டையே கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். திரும்பவும் மறுபடியும் வந்து நம்ம நல்லாவே இன்னொருக்கா சொல்லிடலை நம்ம, ஏன்னா மறுபடியும் நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் மறுபடியும் டவுட் கேட்பாங்க. அவங்க அதுக்காக மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே எடுத்துகிட்டேன், மறுபடியும் அதுக்கு முன்னாள் எடுத்துட்டேன். 26/9. 26/9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,443 வந்து ஓப்பன் ப்ரைஸ். நம்ம செல் எங்கன்ட்டு எடுப்போம்னா 46,343 எடுத்துருப்போம். ஸோ அந்த கேனல் க்ளோஸ் ஆகிறக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை. 46,543 தான் நம்மளுக்கு வந்து பை என்ட்ரி. ஹை பாருங்கள், 46,495 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ பை ஆக்டிவேட் ஆகலை, செல் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. 46,343 ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே வந்து நல்லா வந்திருக்கு. அந்த கேனல் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 46,010 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு டார்கெட் வந்து இன்றைக்கும் வந்து அச்சீவ் ஆயிருக்கு உங்களுக்கு.
26லேயும் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக 5 o'clock ஷார்ப்பாக இருக்கணும். அந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆன உடனே அந்த ஓப்பன் ப்ரைஸ் கூட 100 பாயிண்ட் ஆட் பண்ணி பை எடுக்கணும். 100 பாயிண்ட் லெஸ் பண்ணி அதை கீழே பிரேக் அடிச்சுனா நீங்கள் செல் எடுக்கணும். 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அது வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதியும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் என்ட்ரி எடுங்க. இப்போது பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பை ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்படின்னா செல் என்ட்ரி எடுங்க. செல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிரும். அப்போ செல் என்ட்ரி எடுக்கிறப்ப 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க, 200 பாயிண்ட் டார்கெட் வைங்க. அப்போ வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆயிரும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் பக்கமாக வந்து ஒன் சைடில் மார்க்கெட் போகுது. அது மேபி பை பிரேக் அவுட்டோ செல் பிரேக் அவுட்டோ ஆப்போசிட்டில் போனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் போகுது. லாஸ்ட் மந்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் சில்வர் கோல்டு எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ 2000 பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பெர் டேயில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் 1:1 ரேஷியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா 1300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 600 பாயிண்ட்ஸ் அதில் லாஸ் போயிருக்கும். பேலன்ஸ் 700 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதே வந்து நீங்கள் 1:2 ரேஷியோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 600 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு லாஸ் போயிருக்கும். ஸோ 1:2 ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதை விட நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸில் போயிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் காமிக்கிற பாருங்கள் கிட்டத்தட்ட 500-600 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நல்ல ப்ராஃபிட். ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்லாம் ப்ராஃபிட் போயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்ட்டு ட்ரையல் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். எங்களுக்கு எக்ஸல் சீட் நல்லா காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ண நண்பர், நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ண நண்பர் விஸ்வநாதன் சாருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சில்வரில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து வீடியோ லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.